10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த இனிமையான மாலை பொழுது ஒரு சுவையான ஒரு சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு நம் பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து செங்கல்பட்டு மண்ணில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய மனதை கவர்ந்த சிறப்பு விருந்தினர் என்ற பெயரை பெற்றவர் திரு சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் இன்றும் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார். கடந்த 8 ஆண்டுகளாக நான் அவருடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றேன். கடந்த 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 3 கருத்தரங்கிலோ அவருடைய விழாக்களிலோ நான் பங்கேற்று வருகின்றேன். இதுவரை ஒரு கருத்தரங்கில் பேசிய பேச்சோ கூற்றோ மற்றொரு கருத்தரங்கில் அவர் பேசியதே இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் அவருடைய கூட்டங்களில் பங்கேற்கும் பொழுது நம்மளுடைய முக்கடிகள் தான் நமக்கு ஞாபகம் வருகின்றது. தின்ன தின்ன தவித்தாத இன்பங்களை கொடுக்கக்கூடிய கடிகளைப் போல இவருடைய உரையாடலும் இவருடைய பேச்சும் இவருடைய தயாரிப்பும் இருந்து கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு முறையும் இவர் பேசும் பொழுது நம்மளுடைய மண் எண்ணங்களை மட்டும் கவர்வது அல்ல, நம்மளுடைய வாழ்வையும் மாற்றக்கூடிய ஒரு கூற்றாக அமைகின்றது. நான் என்னுடைய நண்பர்களிடம் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் சுல்தான் அகமது இஸ்மாயில பார்க்கும் பொழுது அவருடன் உரையாடும் பொழுது நான் ஒரு நூலகத்துக்கு சென்று வந்த ஒரு அனுபவத்தை பெற்று வருகின்றேன். எவ்ரி டைம் ஐ மீட் ஹிம், இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மீ ஹேவிங் விசிட்டட் எ லைப்ரரி. எ நியூ தாட், எ நியூ புக், எ நியூ விஷன், எ நியூ லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் த டைம் ஐ மீட் ஹிம். இது உண்மையிலேயே எல்லோரும் சொல்லக்கூடிய கூற்று. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசினேன். ஒரு மணமக்களை வரவேற்க வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். நிறைய பேர் பேசுவோம், 1 ஹவர் பேசுவோம், 1/2 மணி நேரம் பேசுவோம். இவர் ஒரே 1 நிமிடம் தான் பேசினார்.
கணவன் அலுவலகத்துக்கு ரெடி ஆகிட்டார். காலையில 8 மணிக்கு அவசர அவசரமா ரெடி ஆகிறார். ட்ரெஸ் போட்டாச்சு, கை கட்டியாச்சு, பின் பண்ணியாச்சு, பெல்ட் கட்டியாச்சு, ஷூ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஷூ போட்டு லேஸ் கட்டிக்கிட்டே இருக்கும் போது மனைவிய மரியாதை இல்லாம சத்தம் போட்டு கூப்பிட்டாரு, காஃபி கொண்டு வாடி வேகமா. மனைவி பயத்துல நடுக்கத்துல வேகமா காஃபி ஆத்தி கொண்டுகிட்டு கிட்டத்துல வராங்க. ஷூவை கட்டிட்டு நிமிடும் போது காஃபி தட்டிவிட்டு அவர் ட்ரெஸ் பூரா ஊத்திடுச்சு. அங்க என்ன நடக்கும்? அங்க இருந்த கூட்டத்துல பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர சண்டை நடக்கும் சார். அதே கணவன் மற்றொரு நாள் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போற, வெல் ட்ரெஸ், ஷூ போட்டிருக்காரு, பெல்ட் கட்டியிருக்காரு, கை கட்டியிருக்காரு, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டார். ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போறாரு. ஃப்ரெண்டு சொன்னவா, தம்பி உங்களோட காஃபி சாப்பிட்டுக்கிறாரு. ஃப்ரெண்டுடைய மனைவி அங்கேருந்து காஃபி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா நடுக்கத்தில் அந்த இடத்துல காஃபி கை தட்டி விட்டு அவர் ட்ரெஸ்ஸில் ஊத்துது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாரு? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ சார் சொன்னார், நல்ல கணவர்களாக இருக்கிற நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு வெளியே எப்படி நடக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நடந்தால் ப்ராப்ளமே இருக்காது, வாழ வளமுடன் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவர் விஞ்ஞானி என்னும் வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டதே இல்லை. ஒவ்வொரு முறையும் புதுமைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. நம் பள்ளிக்கு இது 3வது முறையாக வருகின்றிருக்கின்றார். இன்றும் நம் மத்தியில் புதுமைகளை எடுத்துரைப்பார் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவரின் சார்பாக இவரை வரவேற்க நம் பள்ளியினுடைய மூத்த உதவி தலைமை ஆசிரியர் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். விஞ்ஞானி அவர்களுக்கு நினைவு பரிசனை அளிக்க நம் பள்ளியினுடைய மாணவ தலைவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, இது வந்து மோனோலாக் இல்லை. ஏதோ சார் பேச போறாரு நீங்க காதால கேட்டு போறதுக்காக மாணவர்களை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏதோ நீங்க பேசுறது பேச்சு, நீங்களும் கலந்து உரையாடலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா, உங்களுக்கு ஏதேனும் கூற்றுக்கள் இருந்தா, கடைசி சார் நிறைய கேள்வி கேட்பாரு, பேசு. எந்த அளவுக்கு இவரை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வு மலரும், புதுமையை காண்பீர்கள் என்ற எண்ணத்தோடு திரு சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை நம்முடன் உரையாட அன்போடு அழைக்கின்றேன். குட் ஈவினிங் சில்ட்ரன். அதற்கு பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சகோதரர் தாமஸ் தங்கம் பல ராகங்களாக ஒன்று சேர்ந்து நண்பர்களாக இருக்கின்றோம். அவர் அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்வார். அந்த நம்பிக்கை பல தடவை இங்கே வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து யாருமே புதுசு கிடையாது. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்னுடைய கலீக்ஸ் தான். ஐ அம் ஹாப்பி டு பி ஹியர் அகைன். சில வார்த்தைகள் நான் ஃப்ராங்காக பேச விரும்புகிறேன். ஃப்ராங்காக, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து ஃப்ராங்காக இருக்கிறத விட்டேன். என்சிசி கேடட்ஸ், ஸ்டாண்ட் ஈஸி, ஸ்டாண்ட் ஈஸி, நாட் அ மென்ஷன், ரிலாக்ஸ். நான் ஜென்ரலாக பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஜென்ரலாக பேசணும்னா எனக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறது மட்டும் இந்த மணி அடிக்கிறத நீ பாட்டி சைலண்ட் மோட்ல போட்டு வச்சுருங்க. இது என்னுடைய 42வது வருஷம் ஆஸ் எ டீச்சர். 42 இயர்ஸ் ஆக பெண் டீச்சர். எனக்கு மணி அடித்தா கிளாஸ் நீ பாட்டணும்னு தோணும், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் தயவுசெய்து சைலண்ட் மோட்ல போடுங்க. இன்னைக்கு உலகத்தில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கெல்லாம் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று போய் நல்ல சாதனை செய், இல்லை கம்மனி வீட்டுக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் சொல்கிறேன் டீச்சர், ஏண்டா வர, ஒழுங்காக படி, இல்லைன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்காக படி, இல்லைன்னா போய் மாடு மேய்வாங்க. இந்த காலத்தில் மாடு மேய்ச்சா தான் லாபமாக இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்தாச்சு. இருக்க சூழ்நிலை ஒன்று பெருசாக பண்ணணும், இல்லைன்னா வீட்டுக்கு போகணும். நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். என்ன ரெக்கார்ட் பண்ணுறதோட அவங்களுக்கு விட
வெளிநாடு போகணும். எவ்ரி பேரண்ட் இஸ் ட்ரீமிங் டுடே, ஒரு வேலை கிடைச்சா வெளிநாடு போக முடியுமா, படிக்க முடியுமா, வாழ்க்கையில முன்னேற முடியுமா, இல்ல இங்கே ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்குமா, ஒரு வேலை கிடைக்குமா? ஏன்னா இந்த காலத்துல என்ன எடுத்துன்னா பெற்றோர்கள் மனசுல எப்படின்னா, அவன் பிளஸ் டூ முடிச்சு ஒரு இன்ஜினியர் ஆயிருக்கு எனக்கு சந்தோஷம், ஏன்னா பி ஒரு பெரிய ஒரு டிகிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க அனுப்புறோம். அந்த மாதிரி கிடையாது. நாங்க படிக்கிற காலத்துல இந்த பெரிய குடும்பங்கள் கீழக்கரை ஆயல்பட்டினம் அவங்களோட குழந்தை பிகாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்கியா பிகாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டா மேரேஜ் இன்விடேஷன்ல போடுறதுக்கு சார், வேற ஒண்ணு கிடையாது. எவ்வளவு நேரம் தெரியும், நானும் கேரட் ஆஃப் பண்ணணும் காலத்தில். சோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கும்போது தான் ஜாப்ஸ் வேணும், ஏதாவது ஒரு ஜாப் வேணும்னு பார்க்கும்போது பெரிய ஒரு கனவு வைக்கிறோம், பெரிய ஒரு கனவு இருக்கு, பெரிய பல் மாதிரி ஒரு கணக்கு வைக்கிறோம். ஒத்தி குச்சியா வாழ்க்கையில கடைசியில அழுதுட்டு வந்தோம். இது ரியாலிட்டி, இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி. இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியில ஜாபுக்கும் படிப்புக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. இப்ப ராஜா நமக்கு பாஸ்போர்ட் வேணும்னா ஏதாவது கஷ்டம் இருக்கா? உங்களுக்கு வேண்டியது ஒரு ஐடி கார்டு, ஒரு ஐடி கார்டு எடுத்தா நீங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கோ, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா பாஸ்போர்ட் எடுத்துட்டோம்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாமா? போக முடியாது ராஜா. என்ன வேணும்? விசா வேணும். இன்னைக்கு டிகிரிங்கிறது பாஸ்போர்ட், டிகிரிங்கிறது வெறும் பாஸ்போர்ட். அந்த டிகிரியை வச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காது. விசா தான் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எந்த அளவுக்கு உங்களால பேச முடியும், எந்த அளவுக்கு மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியும், எப்படி பீர் ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்ண முடியும், எப்படி மற்றவங்களோட பேச முடியும், எப்படி ஒரு டிராஃப்ட் பண்ண முடியும், எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு அதிகாரமா இருக்கும் போது மற்றவங்களோட சேர்ந்து எப்படி வேலை செய்ய வேண்டியது, எல்லா விதமான சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் உங்களுடைய விசா. அந்த விசா இருந்துச்சுன்னா எந்த கம்பெனிலையும் உங்களுக்கு வேலை உண்டு. இது நீங்க எல்லாம் பெற்றோர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க அவங்க கிட்ட வந்து மரியாதை இல்லாம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூட்டர்ல பின்னால உட்காந்து நீங்க போகும் பொழுது பக்கத்துல போற கார் டிரைவர்ல பார்த்து எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா அது குழந்தை கத்துறது. குழந்தை நீங்க செய்யறதான் பார்க்கும். அதனால தயவு செய்து இன்னில இருந்து தோலுக்கு தோல் வளர்ந்த குழந்தைங்களோட எப்படி பேசணும், இது ரொம்ப முக்கியம். நீங்க பேசுறது மட்டும் கிடையாது. இப்ப சகோதரர் பேசும்போது சொன்ன இந்த காஃபி கடை அதே மாதிரி தான். வீட்டில் நாங்கள் எப்படி எங்களுடைய தம்பதிகளை எங்களுடைய ஸ்பௌஸை ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் அந்த குழந்தைங்க தகுந்த. ஆனால் தயவு செய்து குழந்தைங்க முன்னால நீங்கள் சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா ரூமுக்குள்ளே போய் சண்டை போடுங்க, உங்கள் குழந்தைங்க முன்னால சண்டை போடுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். டீச்சர் உங்க இது கொடுத்துருக்கிற மாட்டேன் வித் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு ஒரு அட்வைஸ், நீங்க எந்த ஒரு மேல் படிப்பு படிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நான் கவனிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் படிங்க. நான் என்ன படிச்சேன் என்ன செஞ்சேங்கிறது பிறகு சொல்றேன். அதே நேரத்தில் என்கிட்ட அந்த 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ படிப்புக்கு தேவையான பணம் என் கையில் இருக்கா, இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறோம். ஏதாவது ஒரு கோர்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும், மாத்தி யோசிக்கணும். நம்ம ஃப்ரெண்டு தான் மாத்தி யோசிக்கணும், மாத்தி யோசிக்க வாழ்க்கையில் எப்படி வரும், எப்படி முன்னேறணும் மாத்தி யோசிங்க. இந்த மாதிரி மாத்தி யோசிக்கணும்னா நீங்க பேசுறது கத்துக்கணும். இப்ப என்னுடைய இன்டென்ஷன் உங்க கூட எல்லாம் பேசணும்னு வந்திருக்கிறேன். இந்த இன்டென்ஷன் இது வரைக்கும் இருக்கும் உங்களுடைய அட்டென்ஷன் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான். உங்களுடைய அட்டென்ஷன் அவர ஆரம்பிச்சதுன்னா நான் பேசுறது நிற்பேன். நிறைய குடும்பங்களில் வர பிரச்சனையும் இதுதான் காரணம். ஏதோ ஒன்று பண்றாங்க, குடும்ப தலைவியோ தலைவரோ வீட்டுக்கு போறாங்க,
சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த போன் அப்படி வச்சுக்கிட்டு நீ சொல்லு நீ சொல்லு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லை. அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன்ல வந்து இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க தனியான ஒரு கருத்தை வச்சுக்கிட்டேன், நான் வந்திருக்கிறேன் சில கருத்துக்கள் பேசணும் அப்படின்ட்டு. எப்போதுமே பிரதர் கூப்பிட்டார்னா அவர் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். சார், 10 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், 12 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இருக்குன்னு இங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால நான் சில ஸ்லைட்ஸ் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற நேரத்தில் நமக்குள்ளார கருத்து பரிமாறம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நீங்க வந்த நேரமா சக்சஸ்ஃபுல், நானும் இவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட பேசுறது நன்மையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுதான் வாழ்க்கையில பேசும்போது முக்கியமான பொருள் எதுன்னா நமக்கு காது. காது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும், வீட்டில் அம்மா அப்பா சொல்றது மிந்தி நீ பதில் கொடுக்குற பாரு, அங்கதான் பெரியட்டம். The first step in life is listen, listen. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்க உங்ககிட்ட ஏதாவது வந்து சொல்றாங்கன்னா முதல்ல காது கொடுத்து கேளுங்க. அவங்க சொல்லி முடிக்கிறது முன்னே நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி காது கொடுத்து கேளுங்க. அடுத்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து நீங்க வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து பேசணும். நம்ம நாட்டில் வாய் தான் பெருசு இல்லை. ஆமா, இது என்ன பயிர் பைக்குக்கு மேலே தான் இருக்கிற சார் பிளக். பிளக்குக்கு என்ன வேலை? பைக்கில் என்ன வேலை? பிளக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தேவை. உங்களுடைய ஆசிரியர்கள் ஒரு பிளக் தான். உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து ஒரு பிளக். அவங்க கொடுக்குற ஸ்பார்க்ல உங்க வண்டி ஓடணும். இந்த மாதிரி உங்க வண்டி ஓடணும். அது இல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஆசிரியர் ஒரு பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்கணும், உங்களுக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வளர்ப்பேன்னா உங்களால வளர